நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. தற்போது நாம் அனைவரும் காணவிருப்பது ஒல்லியான தேகம், குறைவான கேசம், பார்த்தாலே நகைச்சுவை உணர்வை ஏற்படுத்தும் தோற்றப்பொலிவு. ஜெமினி நிறுவனத்தின் ஔவையார் திரைப்படம் மூலம் திரைத்துறையில் தோன்றி பின்னர் வளரும் நகைச்சுவையாளராக சினிமா உலகின் முன்னணி கலைஞர்கள் அனைவருடனும் வலம் வந்தவரும், சென்னை எல்ஐசி நிறுவனத்தில் முக்கிய பொறுப்பில் பதவி வகித்தவரும், நாடக குழுக்களிலும் திரைத்துறையிலும் நட்சத்திர கலை விழாவிலும் தன்னுடைய பங்களிப்பை நகைச்சுவை வாயிலாக தந்து முத்திரை பதித்தவரும், குடும்பம் ஒரு கதம்பம், புருஷன் எனக்கு அரசன், சூரியன், கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, முதல்வன் உள்ளிட்ட எண்ணற்ற திரைப்படங்களில் நகைச்சுவையால் மிளர்ந்தவரும், ஆங்கில திரைப்படத்தில் நடித்த பெருமைக்குரியவரும், காலச்சூழலால் மறைந்து போனாலும் ரசிகர்களின் மனதில் மறையாமல் நிலைபெற்று வாழும் நகைச்சுவை நட்சத்திரம் ஐயா ஓமக்குச்சி நரசிம்மன் அவர்களை பற்றித்தான். 1936 திருச்சி மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட குடும்பத்தை சார்ந்த பெற்றோருக்கு கும்பகோணத்தில் பிறந்த செல்ல மகன்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நாயகர் நரசிம்மன் எனும் இயற்பெயருடைய ஓமக்குச்சி நரசிம்மன் ஆவார். கோயில் நகராம் கும்பகோணத்தில் பிறந்த நரசிம்மனுக்கு கல்வியின் பால் மிகுந்த ஈடுபாடு உள்ளமையால் கும்பகோணம் பள்ளியில் கல்வியை நன்கு கற்று தேர்ந்ததுடன் முதல் மாணவராக படிப்பில் முன்னேற்றம் கண்டும் வந்தார். அது மட்டுமின்றி படிப்பில் படு கெட்டியானவர், கலையில் படு சுட்டியாகவே வளர்ந்தும் வந்தார். இதன் அடிப்படையில் இயற்கையிலேயே கலையின் பாலும் மிகுந்த ஈர்ப்பு கொண்டவராகையால் பள்ளியில் நடைபெறும் அனைத்து கலை நிகழ்ச்சியிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு பல்வேறு பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வென்ற பெருமைக்குரியவராவார். இதன் பேரில் இவர் பங்கேற்று நடித்த கலை நிகழ்ச்சியை கண்ட ஜெமினி ஸ்டுடியோ நிறுவனத்தைச் சார்ந்த கதை இலாக்கா குழுவினரில் ஒருவர் நரசிம்மனின் தோற்றப் பொலிவையும் நடிப்பு திறத்தையும் கண்டு அடுத்து தங்கள் நிறுவனத்தின் சார்பாக தயாரிக்கப்பட உள்ள பிரம்மாண்ட திரைப்படத்தில் பெற்றோரின் அனுமதியை பெற்று அறிமுகப்படுத்தினார். அதன் அடிப்படையில் 1953 எஸ்எஸ் வாசனின் ஜெமினி ஸ்டுடியோ தயாரிப்பில் கொத்தமங்கலம் சுப்பு கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் கே பி சுந்தரம்பாள் நடிப்பில் வெளியான ஔவையார் திரைப்படத்தில் தன்னுடைய 16 அறிமுகமானார் நரசிம்மன். இதன் பின்னர் சிறு சிறு பட வாய்ப்புகள் நரசிம்மனை தேடி வந்த நிலையிலும் படிப்பில் கவனமுடையவர் அதை சற்று தவிர்த்துவிட்டு பள்ளி படிப்பையும் கல்லூரி படிப்பையும் நன்கும் தொடர்ந்தார். இதன் பேரில் கல்லூரி இளங்கலை பட்டப்படிப்பை முடித்து தேர்ந்தவர் இதன் பின்னர் பணியின் வாய்ப்பு காரணமாக சென்னைக்கு இடம்பெயர்ந்தார். இதன் அடிப்படையில் சென்னை மவுண்ட் ரோடில் இயங்கி வந்த எல்ஐசி நிறுவனத்தில் முக்கிய அலுவல் பொறுப்பை ஏற்ற நரசிம்மன் பணியின் ஈடுபாடு காரணமாகவே அதனுள்ளேயே கவனத்தை நன்கும் செலுத்தி வந்தார். இருப்பினும் அவருள் மூழ்கி கிடந்த கலையின் ஆர்வம் அவரை விடாது துரத்தியது. இவ்வாறு கலையின் பால் கவரப்பட்டவர் சென்னையில் நடைபெற்று வந்த நாடக குழுக்களின் மேடை நாடகங்களை ஓய்வு நேரங்களில் சென்று கண்டுகளிக்க ஆரம்பித்தார். இவ்வாறு சிறு வயதில் நரசிம்மனுடன் இணைந்து பயணித்த கலையின் தாகம் சில ஆண்டுகள் இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் உறங்கி பயணிக்கவும் ஆரம்பித்தது. இதன் பேரில் நாடகங்களில் நடிக்க நாடக குழுக்களிடம் வாய்ப்பை பெற்றவர் பல்வேறு மேடை நாடகங்களிலும் சிறு சிறு கதாபாத்திரங்களையே ஏற்று நடிக்கவும் ஆரம்பித்தார். இவ்வாறு பகலில் எல்ஐசி நிறுவன வேலை, மாலையில் நாடக மேடையில் நடிப்பு பணி என மாறி மாறி பயணிக்க ஆரம்பித்தவர் அவருடன் எல்ஐசி நிறுவனத்தில் இணைந்து பணியாற்றிய தில்லை ராஜன் தலைமையில் நடைபெற்று வந்த தில்லை தியேட்டர்ஸ் நாடக குழுவில் தன்னை இணைத்து கொண்டு ஜனரஞ்சக நாடகங்களில் பிரதான வேடமேற்று நடித்து வந்தவரின் நகைச்சுவை பாத்திரங்களை ரசிகர்கள் பெருமளவில் வரவேற்றனர். இதன் அடிப்படையில் நகைச்சுவை பிரதான வேடங்களை ஏற்று நடித்த நரசிம்மன் அவர்கள் இந்நாடக குழுவால் மேடையேற்றப்பட்ட நாரதரும் 4 என்ற வித்தியாசமான நகைச்சுவை நாடகத்தில் கராத்தே மாஸ்டர் வேடத்தை ஏற்று நடித்தார் நரசிம்மன். அவ்வேளையில் மிகவும் பிரபலமாக விளங்கிய ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த முன்னணி கராத்தே மாஸ்டர் யமாகுச்சியின் பெயரை நரசிம்மன் ஏற்ற கராத்தே மாஸ்டர் கதாபாத்திரத்திற்கு நாடக குழுவினர் சூட்ட எண்ணியிருந்த வேளையில் அந்நாடக குழுவின் தயாரிப்பு மற்றும் நிர்வாக இயக்குனர் தில்லை ராஜனின் ஆலோசனையின் பேரில் நகைச்சுவைக்காக ஒல்லியான தேகமுடைய நரசிம்மனுக்கு யமாகுச்சி என்ற பெயரை ஓமக்குச்சி என சூட்டி மகிழ்ந்தனர்.
இவ்வாறு நரசிம்மனின் வாழ்வின் திருப்பு முனையாக 100 நாட்கள் வரை நாடக ரசிகர்களின் பெரும் வரவேற்பினாலும் ஆதரவினாலும் வெற்றி கண்ட இந்நாடகத்தின் பெரும் வெற்றியை தொடர்ந்து நரசிம்மன் ஏற்ற கதாபாத்திரத்தின் பெயராலேயே ஓமக்குச்சி நரசிம்மன் என அடைமொழியிட்டு அழைக்கப்பட்டார் நரசிம்மன் அவர்கள். அன்று ரசிகர்களால் ஹாஸ்யமாக அழைக்கப்பட்ட ஓமக்குச்சி என்ற அடைமொழி சிறப்பானது நரசிம்மனின் இறுதி காலம் வரை அவருடனேயே இணைந்து பயணித்தது என்றே கூறலாம். இவ்வாறு நாடக உலக நகைச்சுவை வானில் மிளர்ந்த நட்சத்திரமான ஓமக்குச்சி நரசிம்மன் அவர்களுக்கு திரையுலக வாய்ப்பும் தேடி வந்தது. இதன் அடிப்படையில் 1966 சரவணா காம்பைன்ஸ் தயாரிப்பில் கே சங்கர் இயக்கத்தில் ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், ஜெயலலிதா நடிப்பில் வெளியான கௌரி கல்யாணம் என்ற திரைப்படத்தின் மூலம் துணை கதாபாத்திரம் ஏற்று அறிமுகமானவர். இதன் பின்னர் 1977 விஜயகுமார், சுமித்ரா நடிப்பில் வெளியான நந்தா என் நிலா என்ற திரைப்படத்திலும், இதனை தொடர்ந்து மீண்டும் விஜயகுமார், ஸ்ரீவித்யா நடிப்பில் வெளியான திருக்கல்யாணம் என்ற திரைப்படத்திலும் தோன்றி நடிப்பில் சிறப்பித்திருப்பார் ஓமக்குச்சி நரசிம்மன் அவர்கள். மீண்டும் நாடகத்துறை மற்றும் LIC பணியிலேயே தனது கவனத்தை செலுத்த ஆரம்பித்தார். இதன் பின்பு சில ஆண்டுகள் உருண்டோடிய நிலையில் 1979 கடையநல்லூர் சினி ஆர்ட்ஸ் தயாரிப்பில் M.A. காஜா கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் சுதாகர், தீபா மற்றும் கஞ்சத்தனத்தின் சக்கரவர்த்தியாக சுருளிராஜன் தோன்றிய நடிப்பில் வெளியான மாந்தோப்பு கிளியே என்ற திரைப்படத்தில் குறைவான விலைக்கு சைக்கிளில் மாத்திரை விற்கும் மருத்துவராக தோன்றியிருப்பார் ஓமக்குச்சி நரசிம்மன் அவர்கள். இவ்வாறு இத்திரைப்படத்தின் மூலம் தனக்கென்று திரை உலகில் ஓரிடத்தை தக்க வைத்துக் கொண்ட ஓமக்குச்சி நரசிம்மன் நாடகத்துறையின் வாயிலாக இயக்குனர் விசுவுக்கு நண்பராகையால் அவருடைய அனைத்து திரைப்படங்களிலும் ஓமக்குச்சி நரசிம்மனுக்கென்றே ஒரு கதாபாத்திரம் நிச்சயம் இருக்கும் என்றே கூறலாம். இதன் பேரில் 1980 S.P. முத்துராமன் இயக்கத்தில் விசுவின் கதை வசனம் மற்றும் நடிப்பில் வெளியான குடும்பம் ஒரு கதம்பம் என்ற திரைப்படத்தில் குறைவான நிமிடங்கள் மட்டும் மாத்ருபூதம் கதாபாத்திரத்தில் தோன்றிய நரசிம்மனை மறக்க இயலாதுதான். குடும்பத்தின் நிலை பற்றி கிஞ்சித்தும் யோசிக்காத பொறுப்பற்ற ஸ்ரீனிவாச ராகவன் கதாபாத்திரத்தில் தோன்றிய விசுவிடம் என்ன சாப்பியர்களா ஸ்ரீனிவாசன் என்ற காமெடி காட்சியிலும், பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்கிற என்ற காமெடி காட்சியிலும் மாட்டிக்கொண்டு படாத பாடுபடும் ஓமக்குச்சி நரசிம்மனின் நகைச்சுவை மறக்க முடியாத ஹைலைட் ஆகும். இவ்வாறு நகைச்சுவையில் மிளர்ந்து வந்தவர் ரஜினிகாந்துடன் தம்பிக்கு எந்த ஊரு, போக்கிரி ராஜா, கமலஹாசனுடன் மீண்டும் கோகிலா, இந்தியன், காதலா காதலா, விசுவுடன் ஊருக்கு உபதேசம், சம்சாரம் அது மின்சாரம், சிதம்பர ரகசியம், திருமதி ஒரு வெகுமதி, வரவு நல்ல உறவு உள்ளிட்ட திரைப்படங்களிலும், விஜயகாந்துடன் தழுவாத கைகள், பெரிய மருது, பிரபுவுடன் காவலன் அவன் கோவலன், பட்ஜெட் பத்மநாபன், ஆனந்த் பாபுவுடன் புது வசந்தம், சரத்குமாருடன் சூரியன், சரவணனுடன் அபிராமி, அர்ஜுனுடன் ஜென்டில்மேன் முதல்வன், விஜயுடன் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, பாண்டியராஜனுடன் புருஷன் எனக்கு அரசன், கும்பகோணம் கோபாலு, ராம்கியுடன் பாளையத்தம்மன், விக்ரமுடன் ஜெமினி, சுந்தர் சியுடன் தலைநகரம் உள்ளிட்ட எண்ணற்ற திரைப்படங்களில் தனது நகைச்சுவை நடிப்பாற்றலை நன்கு வெளிப்படுத்தியவர். சூரியன் திரைப்படத்தில் கவுண்டமணியிடம் பணத்தை கொடுத்து ஏமாறும் கதாபாத்திரமாக, இதனால் அவரை வெறுப்பேற்றும் விதமாக ஓமக்குச்சி நரசிம்மன் நடந்து கொள்வதும், இதனால் கடும் எரிச்சலடையும் கவுண்டமணி பசி நாராயணன் அவர்களிடம் நாராயணா இந்த கொசு தொல்ல தாங்க முடியலடா என்று கூறுவதும் நகைச்சுவையின் உச்சமாகும். புருஷன் எனக்கு அரசன் என்ற திரைப்படத்தில் கோவை சரளாவின் தந்தையை ஏமாற்றும் விதமாக நரசிம்மனுக்கு வெள்ளை பெயிண்ட் அடித்து சிலை போல் அமர வைத்து S.S. சந்திரன் ஏமாற்றும் காட்சியிலும், அபிராமி திரைப்படத்தில் கவுண்டமணி தரும் வெறும் தண்ணீரை குடித்துவிட்டு போதை தலைக்கேறியது போல அலம்பல் செய்யும் காட்சியிலும், இந்தியன் திரைப்படத்தில் முதுமையில் கை உதறி கொண்டிருக்கும் போதே டிரைவிங் லைசன்ஸை கமலஹாசன் மற்றும் கவுண்டமணியிடம் கேட்கும் காட்சியிலும், உணவருந்தும் ஹோட்டலில் கவுண்டமணியிடம் கிரிக்கெட் ஸ்கோர் கேட்டு சமத்தியாக வாங்கிக் கொள்ளும் நகைச்சுவையிலும்,
கோயம்புத்தூர் மாப்பிள்ளையில் கவுண்டமணியை வீடு புரோக்கர் என நம்பி வீட்டில் குடியேறிய நிலையில் வீட்டின் உரிமையாளரின் குண்டு உருவ மகன்களிடம் இரும்பாலையில் சிக்கிய கரும்பு போல் மாட்டிக்கொள்வதும், முதல்வனில் தன் மகளை திருமணம் செய்து கொள்ள கூறி வடிவேலுவின் வீக்னஸ் பாயிண்டாக இடுப்பில் விரலால் குத்தி வெறுப்பேற்றுவதும், ஜெமினியில் மும்பை தாவூத் என்கிற நகைச்சுவை கதாபாத்திரத்திலும் என நகைச்சுவை நட்சத்திரமாக ஜொலித்து வந்ததுடன் ரசிகர்களின் பேரபிமானத்தையும் நன்கு பெற்றார் ஓமக்குச்சி நரசிம்மன் அவர்கள். இயக்குனர் சுந்தர் சியின் தலைநகரம் என்ற திரைப்படத்தில் பேட்டை தாதாவாக தோன்றியிருப்பவர் வடிவேலுவால் தோளில் தூக்கி சுழற்றப்படும் காட்சியில் நடிப்பில் அமர்களப்படுத்தியிருப்பார். இத்திரைப்படமே ஓமக்குச்சி நரசிம்மன் அவர்கள் நடித்த இறுதி படம் என அறியப்படுகிறது. இப்பேற்பட்ட பெரும் சிறப்புக்குரியவரான ஓமக்குச்சி நரசிம்மன் அவர்கள் தமிழ், தெலுகு, ஹிந்தி உள்ளிட்ட 14 மேற்பட்ட இந்திய பன்மொழி திரைப்படங்களில் என 1500 மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தவர் மட்டுமல்ல, இதற்கும் ஒருபடி மேலாக இந்தியன் சம்மர் எனும் ஆங்கில திரைப்படத்திலும் நடித்த பெருமைக்குரியவராவார். பல்வேறு சிறப்புக்குரிய விருதுகளை வென்ற நரசிம்மன் அவர்கள் சரஸ்வதி என்பவரை மனம் புரிந்தார். இத்தம்பதிகளுக்கு விஜயலட்சுமி, நிர்மலா மற்றும் சங்கீதா என 3 மகள்களும் காமேஸ்வரன் என்ற மகனும் உள்ளனர். இவர்களில் மகன் காமேஸ்வரன் என்பவர் ஆன்மீக வாழ்வில் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டதுடன் தற்போது காமேஸ்வர சுவாமிகள் என அழைக்கப்படுகிறார். இவ்வாறு தன்னுடைய தோற்ற பொலிவாலும் வசன மொழிகளாலும் நகைச்சுவை வானில் தனக்கென்று ஓரிடத்தை பிடித்து மின்னி வந்த ஓமக்குச்சி நரசிம்மன் அவர்கள் 2009 கடும் உடல்நலக்குறைவால் காலமானார். திரைவானிலும் சரி, நாடக வானிலும் சரி, நகைச்சுவை முத்தரை பதித்த ஐயா ஓமக்குச்சி நரசிம்மன் அவர்கள் மறைந்தாலும் கலையுலக பயணம் இப்புவியில் உள்ளவரை அன்னாரது நினைவலைகள் பயணங்களும் இணைந்தே பயணிக்கும் என்றால் அது மிகையாகாது. இதுபோன்ற மறக்க முடியாத கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து அறிந்து கொள்ள உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து மற்றவர்களும் அறிந்திட பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.